தமிழ் தரப்புகளை சந்திக்கும் ஜனாதிபதி ரணில் முக்கிய விடயங்கள் தொடர்பில் பேச்சு. வரலாற்றிலேயே அதிக வெப்பம் பதிவான மாதம் நாசா வெளியிட்ட தகவல். இறக்குமதி கட்டுப்பாடுகள் தொடர்பான புதிய அறிவிப்பு. ரணிலின் ரகசிய தகவலை அடுத்து மாயமான மஹிந்த. நேர்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். அடிப்பணிதார் மைத்திரி மீண்டும் வழங்கப்பட்டன பதவிகள். நாடாளுமன்றத்தில் நேரடியாக மோதிய எம்பிக்கள் தொடரும் அமைதியின்மை. இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்மதன் தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளனர். நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள இந்த சந்திப்பில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு வழங்குமாறு குருந்தூர் மலை விவகாரம் மற்றும் நில ஆக்கிரமிப்புகள் தொடர்பாகவும் ஜனாதிபதியுடன் வலியுறுத்த உள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 20ஆம் தேதி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா செல்லவுள்ள நிலையில் தமிழர் விவகாரத்தில் ஜனாதிபதியிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விடயங்களை வலியுறுத்த வேண்டும் என்பதும் குறித்தும் தமிழ் தேசிய கட்சிகள் கடிதங்களை அனுப்பி வைத்திருப்பதுடன் இந்திய உயர்ஸ்தானிகர் தமது நிலைப்பாடுகளை நேரடியாக அறிவித்துள்ளனர். அதன்படி ஜனாதிபதியிடம் சமஷ்டி முறையிலான தீர்விலேயே இந்தியா வலியுறுத்த வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியும் அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்த வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தனித்தனியாக இந்திய உயர்ஸ்தானிகரிடம் கடிதங்களை கையளித்திருக்கின்றன. மேலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கடிதத்தை கையெழுத்திட இலங்கை தமிழரசு கட்சி அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் மோடி ஜனாதிபதி விக்ரமசிங்கவிடம் அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்மதனுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற சந்திப்பின் போதே மேற்குறிப்பிட்டவாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்துக்கு முன்பதாக இலங்கையின் தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்மதனுக்கும் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இவ்வாறும் நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பில் நாளை மறுதினம் பிற்பகல் 3 மணிக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற இருக்கும் இந்த சந்திப்பு ஜனாதிபதியை அழைப்பு விடுத்திருப்பதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாசாவின் உலகளாவிய வெப்பநிலை பகுப்பாய்வின்படி கடந்த ஜூன் மாதம் உலக வரலாற்றிலேயே அதிக வெப்பம் பதிவான மாதமாக பதிவாகியுள்ளது. எல்நிலோ தாக்கத்தால் உலகில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்தும் உயர்ந்து வரும் நிலையில் கடந்த ஜூன் மாதம் வரலாற்றிலேயே உலகில் அதிக வெப்பம் பதிவான மாதம் என நாசா அறிவித்திருக்கின்றது. ஜூன் 2023ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சராசரி வெப்பநிலை 1951 முதல் 1980 ஜூன் வரையிலான சராசரியை விட 1.07 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருப்பதாக நாசா தெரிவித்திருக்கின்றது. மேலும் நாசா தனது அறிக்கையில் மனித நடவடிக்கையினாலும் குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியிடப்படுவதனாலும் இவ்வாறு உலகளாவிய வெப்பநிலை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வாகனங்கள் தவிர்ந்த தடை விதிக்கப்பட்டுள்ள ஏனைய பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திற்குள் அனுமதி வழங்கப்படும் என நிதி அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிதி அமைச்சின் அதிகாரிகள் குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எட்டியதாக தகவல் தெரிவிக்கின்றன. தற்போது சுமார் 90 பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 300 வகையான பொருட்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தனது டுவிட்டர் தளத்தில் பதிவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கும் அவரின் குடும்பத்தின் பலம் பொருந்தியவர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ரகசிய செய்தியொற்றை அனுப்பியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. ரகசியமான செய்தி குறித்து இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அதைத் தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளால் இது ஒரு சக்தி வாய்ந்த செய்தியாக இருக்கலாம் என பலரால் நம்பப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கும் அவரின் குடும்பத்தின் பலம் பொருந்தியவர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ரகசிய செய்தியொன்றை அனுப்பியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மகிந்த தவிர முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே, முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே ஆகியோருக்கும் இந்த செய்தி கிடைத்துள்ளதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. எனினும் இந்த செய்தி கிடைத்து மகிந்த சற்று மன வருத்தம் அடைந்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான சிலர் தெரிவித்திருக்கின்றனர். மொட்டுக்கட்சி செயற்படும் விதம், அரசாங்கம் செயற்படும் விதம், குறிப்பிட்ட நெருக்கமானவர்கள் நடந்து கொள்ளும் விதம் ஆகியவற்றால் விரக்தியாக இருந்த மகிந்தவுக்கு ஜனாதிபதியின் செய்தி மேலும் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கம்பக மாவட்டத்தில் சில பகுதிகளில் இன்று 8.5 மடத்தியாளங்கள் நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதற்குமைய பலிகட, வத்தலை, யல, கடுநாயக்க, சீதுவை நகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சபை அறிவித்திருக்கின்றது. சபஸ்கந்தன் மின்சார உபநிலையத்தின் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக புயகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான நீர் விநியோகம் இன்று நிறுத்தப்பட்டமையால்
இது நீர்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர்வள்ளங்கள் மற்றும் வடையாளமைப்பு சபை தெரிவித்திருக்கின்றது. கழனி, வத்தளை, பியகம, மகர, தொம்ப, காட்டான, மினுவங்கட பிரதேச சபைகள் பகுதிகள் மற்றும் கம்பகா பிரதேச சபையின் ஒரு பகுதி நீர் விநியோகம் இடைநிறுத்தப்பட உள்ளதாக சபை மேலும் தெரிவித்திருக்கின்றது. அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சு பதவிகளை வகித்ததன் காரணமாக கட்சி அங்கத்துவம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களை மீண்டும் இணைத்துக் கொள்ள இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை குழு மற்றும் செயற்குழு இன்று காலை கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை பெற்ற கட்சி உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறித்த கூட்டத்தில் அரசாங்கத்தின் பதவிகளை வகித்தமையால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட பதவிகளுக்கு உரிய கட்சி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாதார ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்ட கட்சித் தலைவர் மைத்ரிபால் ஸ்ரீசேன தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றிருக்கிறது. அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை வகித்ததன் காரணமாக கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்திய சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் குழுவும் இதில் இணைந்து கொண்டது. கொசவோ நாடாளுமன்றத்தில் ஆளும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக மோதிய சம்பவம் உலக அளவில் பேசு பொருளாகிவிட்டது. அவையில் பேசிக் கொண்டிருந்த பிரதமர் ஆல்பின் குர்தே உறுப்பினர் ஒருவர் தண்ணீர் ஊற்றிய சம்பவத்தை அடுத்து இந்த கைகலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஏப்ரலில் இடம்பெற்ற தேர்தலை தொடர்ந்து வடக்கு கொசோவாவில் ஆல்போனியா இன மேஜர்கள் பதவியேற்றதிலிருந்து அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தேர்தல் கூடுதல் சுயாட்சிக்கான ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரி சர்பியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தனர். கொசோவாவில் மக்கள் தொகை 90% ஆல்போனிய இனத்தவர்கள், 5% சர்பியர்களாக உள்ளனர். வடக்கு கொசோவில் நிலவும் அமைதியின்மை குறித்து 3 நாட்களாக நாடாளுமன்றத்திற்கு கடும் விவாதங்கள் நிலவி வந்த நிலையில் இந்த கைகலப்பு இடம்பெற்றிருக்கின்றது.